ராத்திரி நேரத்தில் சிவப்பு கண்ணோட பயங்கரமான ஒரு உருவம் உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைய ட்ரை பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஹென்றி மெக்டேனியல்ஸ் அப்படின்ற ஒருத்தரோட வீட்டில் அந்த உருவம் நுழைய ட்ரை பண்ணியிருக்கு. அப்போ அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஃபுல் வீடியோவை பாருங்கள். ஹென்றி மெக்டேனியல்ஸ் யூஎஸ்ஏல இருக்கிற இலினாய் அப்படின்ற இடத்துல உள்ள என்ஃபீல்ட் கிராமத்தில் வாழ்ந்துட்டு வராரு. April 25, 1973 அன்னைக்கு இவரோட வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அவரோட ரெண்டு குழந்தையும் இதையோ பார்த்து பயந்து உட்காந்துருக்கதை நோட்டீஸ் பண்ணுறாரு. என்னன்னு கேட்கும்போது அவரோட குழந்தைங்க ஒரு பயங்கரமான உருவம் நம்ம வீட்டோட கதவையும் விண்டோ ஏசியும் உடச்சிட்டு உள்ளே வர ட்ரை பண்ணுச்சுன்னு சொல்லி அந்த குழந்தைங்க மாமா பாட்ட சொல்லுது. அப்போது இவரோட ஃப்ரண்ட் டோரில் ஸ்க்ராச்சிங் சவுண்ட் கேட்குது. ஏதாவது காட்டு விலங்காக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இவர் கதவை திறந்து பார்க்கும்போது சிவப்பு கண்ணோட இவரோட குழந்தைங்களை பயமுறுத்தின அந்த உருவம் இவரோட ஃப்ரண்ட் டோரில் நின்றுருக்கு. உடனே பயந்து போய் திருப்பி இவர் கதவை சாத்தி உள்ளே வந்துடுறாரு. உடனே இவர் அவரோட பிஸ்டலையும் டார்ச் லைட்டையும் எடுத்துட்டு ஃப்ரெண்ட் டோரை திறந்துருக்காரு. அப்போ தான் இவர் பார்த்த அந்த உருவம் இவரோட கற்பனை இல்லை அப்படின்னு தெரிய வருது. அந்த உருவத்தை நோக்கி இவரோட பிஸ்டலை வச்சு சொல்கிறாரு. ஆனால் அந்த உருவம் சாகாமல் ஒரு காட்டு பூனையை போல சீறியிருக்கு. இவர் அந்த உருவத்தை நோக்கி 3 தடவை சொல்கிறாரு. ஆனால் எந்த குண்டும் அந்த உருவத்தை மேலே படலை. உடனே அந்த அமானுஷ்ய உருவம் கிட்டத்தட்ட 50 அடியை 3 தடவைகளை தாண்டி அவர் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ரயில்வே கரையில் இருக்கிற ஒரு புதரில் போய் ஒளிஞ்சிருது. இதுக்கப்புறம் ஹென்றி லோக்கல் அத்தாரிட்டிக்கு கால் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு ஸ்டேட் ட்ரூப்பர்ஸ் வராங்க. அவங்களுக்கு கிடச்ச ரெண்டே எவிடன்ஸ் ஃப்ரண்ட் டோரில் அந்த ஸ்க்ராச்சும் அந்த மான்ஸ்டரோட கால் தடம் தான். மான்ஸ்டரோட கால் தடம் ஒரு நாயோட கால் தடம் மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, அந்த மான்ஸ்டர் கடந்து போன பாதையில் 3 கால் தடங்கள் இருந்திருக்கு. ஆனால் ஒரு ஒரு கால் தடத்துலையும் 6 டோப்பேட்ஸ் இருந்திருக்கு. இதெல்லாம் வச்சு அந்த மான்ஸ்டருக்கு 3 கால் இருக்குதுன்னு அங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் ஹென்றி போலீஸ்கிட்ட அந்த மான்ஸ்டரோட உருவத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. 4 அடி உயரம் இருந்த இந்த மான்ஸ்டரோட சின்ன உடம்பு கிரே கலரில் இருந்ததாக சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மான்ஸ்டருக்கு 3 கால் இருந்ததாகவும் அதோட நெஞ்சு பகுதியிலிருந்து 2 சின்ன கைகள் இருந்ததாகவும் சொல்கிறாரு. இது எல்லாத்துக்கும் மேலே இந்த மான்ஸ்டரோட கண் ஒரு டார்ச் லைட் அளவுக்கு பெருசாக பிங்க் கலரில் இருந்ததாக பயந்துக்கிட்டே சொல்கிறாரு. இந்த மான்ஸ்டரை பற்றி போலீஸ் சுற்றி உள்ளவங்கள்ட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது கேரட் அப்படின்ற 10 வயசு பையன் அவனோட வீட்டு கொல்ல பக்கத்தில் விளாண்டுட்டு இருக்கும்போது இந்த மான்ஸ்டர் அவனோட காலை மிதித்து அவன் டென்னிஸ் ஷூஸை நார்னாராக கிழிச்சு போட்டதாக சொல்கிறான். அண்ட் இந்த இன்சிடென்ட் இந்த மான்ஸ்டரை ஹென்றி பார்க்குறதுக்கு 30 நிமிஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. May 6, 1998 அன்னைக்கு ஹென்றி தூங்கிட்டு இருக்கும்போது நாயெல்லாம் ஊழையிற சவுண்டை கேட்டு முடிச்சிடுறாரு. உடனே இவரோட பிஸ்டல் எடுத்துகிட்டு பயந்து போய் இவரோட ஃப்ரெண்டு வர திறக்கிறாரு. அப்போது இவர் வீட்டு முன்னாடி இருக்கிற ரயில்வே ட்ராக்கில் என்னமோ அசையுது. அண்ட் அது இவர் முன்னாடி சந்தித்த மான்ஸ்டர்னு இவருக்கு தெரிய வருது. இந்த தடவை அந்த மான்ஸ்டரை சுடாமல் அது நடந்து போகிறத வேடிக்கை மட்டும் பார்க்குறாரு. ஹென்றிக்கு இந்த மான்ஸ்டரோட ஏற்பட்ட இந்த செகண்ட் என்கவுண்டர் பற்றி அவர் மீடியாட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது மீடியாவும் மக்களும் இந்த மான்ஸ்டரை பார்க்குறதுக்காக ஆர்வமாக கிளம்பி வராங்க. அண்ட் அப்போது பொதுமக்கள்லாம் பயந்ததுனால அந்த வில்லேஜோட ஷெரிஃப் ஹென்றிக்கிட்ட, நீ இந்த மாதிரி பேய்க்கதெல்லாம் சொல்லி ஊரை பயமுறுத்தினா உன்னை அரெஸ்ட் பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு போகிறாரு. ஒரு நாள் கழித்து ஒரு ரேடியோ ஸ்டேஷனோட நியூஸ் டைரக்டரும் அந்த டீமும் சேர்ந்து ஒரு சர்ச் பார்ட்டி கிரியேட் பண்ணி இந்த மான்ஸ்டரை தேடி போகிறாங்க. அப்போது ஹென்றியோட வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு பாலடைஞ்ச பில்டிங்கில் ஒரு குரங்கு மாதிரியான உருவத்தை பார்க்குறாங்க. உடனே அந்த மான்ஸ்டரை நோக்கி ஷூட் பண்ணுறாங்க. ஆனால் வழக்கம் போல் அந்த மான்ஸ்டர் தப்பிச்சு போயிருது. இதுக்கப்புறம் இவங்க பண்ண ஒரு உருப்படியான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த மான்ஸ்டர் அழுத சத்தத்தை இவங்க ரெக்கார்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அதுலேருந்து ஒரு நாள் கழிச்சு, அதாவது May 8 அன்னைக்கு 5 பேர் சேர்ந்து ஒரு புதருக்கு கீழே நிறையா முடி வச்ச ஒரு கிரே கலர் உருவத்தை சொல்கிறாங்க. டெப்டி ஷெரிஃப் பொதுமக்களோட நலன் கருதியும் ஹண்டிங் வைலேஷனுக்காகவும் அந்த 5 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணிடுறாரு. ஹென்றி பார்த்த அந்த என்ஃபீல்ட் மான்ஸ்டர் பக்கத்து சூழல் தப்பிச்சு வந்த ஒரு கேங்க்ரோவாக இருக்கலாம்னு சொல்லிட்டு சுற்றி உள்ளவங்க சொல்கிறாங்க. ஏன்னா கேங்க்ரோவோட வால் ஹென்றியோட கண்ணுக்கு ஒரு 3வது காலாக தெரிஞ்சிருக்கலாம் அப்படிங்கிறதுனால. ஆனால் ஹென்றி ஆஸ்திரேலியன் மிலிட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு பெட் கேங்க்ரோ வளர்த்ததுனால நான் பார்த்தது கேங்க்ரோ இல்லைன்னு சொல்லி அடித்து சொல்கிறாரு. மீடியா இந்த விஷயத்தை பெருசாக்கினதுக்கு அப்புறம் ஒகையோ சேர்ந்த ஒருத்தர் இது என்னோட தொலைஞ்சு போன பெட் கேங்க்ரோவாக கூட இருக்கலாம்னு சொல்லி சொல்கிறாரு. கொஞ்ச நாள் கழித்து ஒரு ஆந்த்ரோபாலஜி ஸ்டூடெண்ட் ஹென்றி பார்த்தது ஒரு காட்டு குரங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா மிசிசிப்பியில் 1941 இருந்து இந்த மாதிரி காட்டு குரங்கோட நடமாட்டத்துக்கான ரிப்போர்ட் நிறையா இருந்திருக்கு.
இதை பற்றி கிரிப்டோசுவாலஜிஸ்ட், அதாவது அர்பன் லெஜண்ட் க்ரீச்சர்ஸ், மித்திக்கல் மான்ஸ்டர்ஸ் இருக்குது, ஆனால் அதுக்கான ப்ரூஃபே இல்லைன்னு சொல்ல போகிற அனிமல்ஸை பற்றி படிக்கிறவங்க இந்த விஷயத்தை ரிசர்ச் பண்ணும்போது, இது வந்து ஒரு அமானுஷ்யமோ ஒரு ஏலியனோ கிடையாது, இன்ஸ்டட் ஜெனட்டிக்கலி மியூட்டேடான ஒரு அனிமலாக இருக்கலாம்னு சொல்லி கெஸ் பண்ணுறாங்க. 1978 வெஸ்டர்ன் இல்லினாய் யூனிவர்சிட்டியில் உள்ள ரிசர்ச்சர்ஸ் இந்த இன்சிடென்ட்டை அனலைஸ் பண்ணி இது ஒரு சோஷியல் கண்டேஜனுக்கான கேஸ் ஸ்டடியை பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஒரு பாப்புலேஷனில் மக்களுக்கு நடுவில் நடக்கிற இன்ட்ராக்ஷன் மூலயமா பிஹேவியர்ஸோ எமோஷன்ஸோ என்டிட்டிஸோ இன்ஃப்ளூயன்சஸோ ஸ்பான்டேனியஸாக ஸ்ப்ரெட் ஆகிற ஒரு ஃபினாமினான சோஷியல் கண்டேஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ரூமர்ஸ் பரவுறது. இந்த யூனிவர்சிட்டியை சேர்ந்த ரிசர்ச்சர்ஸ் ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அந்த இன்டர்வியூவில் மூணே பேர் தான் இந்த மான்ஸ்டரை லைவாக பார்த்ததாக அட்மிட் பண்ணியிருந்திருக்காங்க. நியூஸ் ஸ்டோரிஸ் கிசகிசு மூலயமா இந்த விஷயத்தை எக்ஸாஜரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ரிசர்ச்சர் சொல்கிறாங்க. இந்த இன்டர்வியூவில் நிறைய பேர் ஹென்றி ஒரு நாயையோ ஒரு கரடியவோ ஒரு குரங்கையோ இல்லை ஒரு கேங்குருவையோ பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் இவர் எதையுமே பார்க்கல, இவராக இமேஜின் பண்ணி சும்மா இருட்டில் சுட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மொத்த இன்டர்வியூலையும் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் ஹென்றி வேறு உலகத்துலேருந்து வந்த இந்த அமானுஷ உருவத்தை பார்த்ததாக ஆர்பிட் பண்ணியிருந்திருக்காரு. அண்ட் ஆல்ரெடி இந்த உருவத்தை நான் பார்த்தேன்னு சொன்ன அந்த சின்ன பையனும் நான் ஹென்ரியை பயமுறுத்துறதுக்காக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி இந்த இன்டர்வியூவில் சொல்லிடுறான். ப்ளாட் பாயிண்ட்ல நாங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸோட ஆடியோ வெர்ஷனையும் நாங்கள் ஸ்பாட்டிஃபைல ரிலீஸ் பண்ணியிருக்கோம். கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த என்ஃபீல்ட் மான்ஸ்டர் என்னவா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ப்ளாட் பாயிண்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.